ஹலோ நண்பர்களே, வணக்கம். ஹாலோவின், கிருஷ்ண ஜெயந்தி இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமைகள் தலைப்பப்பா தலை பயமா இருக்கும் நினைக்கிறேன் பல பேருக்கு. இது வந்து இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்டான் அப்படின்லாம் யாரும் ஆரம்பிச்சிடாதீங்க, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஸோ ரொம்ப வருஷமா இங்க இருக்கோம், கனடாவில் இருக்கோம். ஹாலோவின் பல வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து ஹாலோவீனுக்கும் நம்ம ஊர்ல கொண்டாடுற ஒரு திருவிழாவுக்கும் ஏதோ லிங்க் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சதால வந்த வினை தான் இந்த வீடியோ. ஏன்னா வந்து ஹாலோவீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு பேய் திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து என்ன சொல்றது, பயங்கர கோலாகலமா கொண்டாடப்படும் கனடாவை பொறுத்த வரைக்கும், கனடா அமெரிக்கா. இதுக்கு முன்னாடி வந்து இது ஸ்காட்லாந்து அயர்லாந்து இந்த நாடுகளை தான் கொண்டாடினதா சொல்றாங்க. அங்க இருக்கவங்க வந்து இங்க மைக்ரேட் ஆன பிறகு, அங்க குடி வந்த பிறகு அவங்க ஆரம்பிச்சு வச்ச பழக்கம் தான் இங்க இந்த விழாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விழாவோட வரலாறு பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு. நம்ம முழுக்க முழுக்க கிருஷ்ண ஜெயந்தியும் நம்மளோட ஹாலோவீன் திருவிழாவும் ரெண்டும் என்ன ஒற்றுமைகள் மட்டும் பார்ப்போம். கிருஷ்ண ஜெயந்தி உங்களுக்கு தெரியும், இது வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான திருவிழாவை தான் நான் பார்க்குறேன். அதாவது கிருஷ்ணருக்கு வந்து நான் கிருஷ்ணர் மாதிரி ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கும் வேடம் போட்டு, இல்லை ராதை மாதிரி வேடம் போட்டு, அப்போ வந்து அவங்க காலில் வந்து அந்த அரிசி மாவில் பண்ண கோலம் மாதிரி போட்டு அவங்களோட பாதங்கள் வந்து வீடு வரைக்கும் வந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஆக்சுவலாகவே பசங்க வந்து ஒரு புல்லாங்குழலை வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கஷ்டம் மாதிரி ஆயிடுச்சு. ஹாலோவீனும் அப்படி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஹாலோவீன் இங்கேயுமே வந்து குழந்தைகளுக்கான திருவிழா தான். ஏன்னா ஹாலோவீன் எப்பயுமே இந்த அறுவடை காலத்தை வந்து இலையுத காலம் முடிஞ்சு அறுவடை காலத்தில் ஆரம்பிக்கிறதுனால இந்த பம்ப்கின் பேட்ச், அந்த பம்ப்கின் வந்து எல்லா சைஸில் இருக்க பம்ப்கின் ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் பம்ப்கின்லாம் பார்க்கலாம். அது அந்த பம்ப்கின், அதுக்கப்புறம் சோளம், அப்புறம் இன்னும் நிறைய காய்கறிகள்லாம் வச்சுருப்பாங்க டிஸ்பிளேக்கு. அதெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து டெக்கரேஷன்ஸ்க்கு வச்சுருப்பாங்க எல்லாரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பம்ப்கினை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பம்ப்கின்லேயே வந்து ஒரு பேய் மாதிரி வரைவாங்க. நம்ம ஊரில் வந்து பூசணியை தொங்க விட்டுருப்பாங்க, பூசணிகள் மேலே வரைஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலாக திருஷ்டி பூசணிக்கான்ற மாதிரி. ஆக்சுவலாக இங்கே அதுக்கு பதிலாக இங்கே கார்விங்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு கத்தியெல்லாம் வந்து கண் காது மூக்கு இதெல்லாம் பண்ணி ஒரு பேய் மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இதுக்கும் அதுக்குமான டிஃப்ரென்ஸு. அதே நேரத்தில் இங்கே என்ன பண்ணுவாங்க, ஹாலோவீனுக்கு வந்து அதை வந்து ஒரு சமையல் பண்ணி அது பம்ப்கின் டிஷ்ஷே ஒன்று சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு கஷ்டம் இங்கே இருக்குது. ஆக்சுவலாகவே அது ஒரு கஷ்டம்னா அது ஒரு முறை பழக்க வழக்கம் இங்கே இருக்குது. இங்கே பார்க்குறீங்களா, ஒரு சின்ன சைஸில் இருக்கு பாருங்க பம்ப்கின். ஸோ வெவ்வேறு வெரைட்டியான பம்ப்கின்ஸை இந்த டைமில் பார்க்கலாம். ஸோ வந்து ஹாலோவீன், இது ஹாலோவீன் டைமில் குழந்தைங்க வந்து ரொம்ப ஜாலியாக இந்த மாதிரி பம்ப்கின் பேச்சு கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான காஸ்டியூம்ஸ் போட்டு போவாங்க. ஸ்கூலில் வந்து கட்டாயமாக வந்து எல்லாருமே வந்து ஹாலோவீன் டேவுக்கு வந்து எல்லோரும் அவங்க ஹாலோவீன் ட்ரெஸ்ஸோடு தான் வரணும். ஸோ ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு. ஆக்சுவலாகவே இந்த ட்ரெஸ்லாம் போட்டு வருவாங்க. இது மாதிரி அது இல்லாமல் அக்சஸரி ஐட்டம்ஸே நிறைய இருக்கும். ஆக்சுவலாகவே அதெல்லாம் இங்கே பார்க்கலாம். நீங்கள் துப்பி இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாகவே இது வந்து இதெல்லாம் டெக்கரேஷன்ஸ் ஐட்டம். இது மேஜர்களில் வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் வந்து ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸ் தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கனடா வந்தப்போ ஒரு பப்புக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா ஒரு என்ன ஒட்டடை படிஞ்சிருக்குன்னு கேட்டுட்டேன் நான். எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இது வந்து ஹாலோவீன் டைரக்ஷன், அதாவது டெக்கரேஷன்ஸ், அந்த இது இருக்குல்ல நம்மளோட இது ஸ்பைடர் மாதிரி அதை போட்டு வச்சுருந்தாங்க. நான் அதை வந்து இது நினச்சிட்டேன், ஒட்டடை நினச்சிட்டேன். இதுதான் நான் போட்ட ஒரு காஸ்டியூம், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெக்சாஸ் செயின்ஷாவோட இதுதான் அது. ஆக்சுவலாகவே இது ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதனால் அதை போட்டாச்சு. ஸோ இது வந்து கடைகளில் ரொம்ப அருமையாக இருக்கும். ஹாலோவீன் ஸ்டோர்ஸே வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதை பார்க்கறதுக்கு அங்கேயே நம்மளை பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பொம்மைகள் தான் இது ஒன்று. ஆக்சுவலாகவே ஹாலோவீனில் இன்னொன்னுன்னா, இப்போ இந்த ஹாலோவீனில் வந்து எல்லோரும் வீட்டுக்கு வெளியில் சாக்லேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ட்ரிக் ஆர் ட்ரீட்னு சொல்லுவாங்க. எல்லோரும் போய் நம்ம சாக்லேட் எடுத்துக்கலாம். குழந்தைங்க வந்து அந்த ட்ரெஸ் போட்டு வருவாங்க, ஹாலோவீன் காஸ்டியூம்ஸ் போட்டு. அதில் இன்னொரு காமெடி என்ன நடக்குன்னா, இதை திருடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அதில் அந்த வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க. ஆக்சுவலாகவே இந்த சாக்லேட்ஸை திருடுறதுக்கு நாங்களே என்னோட குழந்தைய கூப்பிட்டு அந்த ஹாலோவீன் வெளியில் இருக்கவங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு அந்த ட்ரீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். நாங்களும் ட்ரீட்ஸ் கொடுத்தோம் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு. இதுதான் ஹாலோவீனுக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்குமான உள்ள தொடர்பு. தேங்க்யூ.